நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி போன்ற தரப்புகள் அதாவது வடக்கு கிழக்கில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலே ஒரு இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பான ஒரு சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. அந்த சந்திப்பில் நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் இரண்டு பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றோம். எங்கள் இரண்டு பேரையும் தவிர ஏனையவர்கள் அந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தை வெறுமனே ஒரு கண்துடைப்புக்கான ஒரு பேச்சுவார்த்தை. தமிழ் தரப்போடு பேசி தான் தமிழர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து தமிழர்களை அரவணைத்து தான் கொண்டு செல்வதாக சர்வதேச சமூகத்திற்கு காட்டி சர்வதேச சமூகத்திடமிருந்து நிதியுதவிகளை பெற்று விழுந்து போயிருக்கிற ராஜபக்சர்களாலும் ரணில் விக்ரமசிங்கவாலும் கொள்ளையடிக்கப்பட்டு பாதாளத்திலே வீழ்த்தப்பட்ட இந்த நாட்டை மீள கட்டி எழுப்புவதற்கு தேவைப்படுகின்ற நிதியுதவியை பெற்றுக்கொள்வதற்கு அனைத்து இனங்களோடும் தான் புரிந்துணர்வோடு செயல்படுவதான ஒரு தோற்றப்பாட்டை காட்டுவதற்காக ஒரு பேச்சுவார்த்தை என்ற ஒரு நாடகத்தை ரணில் விக்ரமசிங்க நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த நாடகத்திலே தெரிந்து கொண்டே எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் மக்கள் கூட்டணியும் பல கலந்து கொள்வதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் செய்யப்பட்டு சிங்கள பௌத்த பேரினவாத அரசு இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து காப்பாற்றப்படுகின்ற ஒரு செயல்பாடு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. கடந்த டிசம்பர் மாதம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த வரவு செலவு திட்ட காலப்பகுதியிலே அழைப்பு விடுத்திருந்தார். தான் சுதந்திர தினத்துக்கு முன்னதாக வந்து இனப்பிரச்சினையை தீர்த்து வைக்கப் போவதாகவும் தன்னுடைய அந்த முயற்சிக்கு வந்து பாதி தூரமேனும் ஒத்துழைத்தால் தான் இனப்பிரச்சினையை தீர்த்து வைத்து விடுவேன் என்று சொல்லியும் கூறியிருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அவருடைய அந்த அறிவிப்பை எங்களுடைய அமைப்பு சார்பாக வரவேற்றதோடு நீங்கள் இனப்பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பாக உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு எண்ணம் இருக்குமாக இருந்தால் 75 வருடங்களாக நடைமுறையிலிருந்து தோல்வியடைந்திருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே இட்டு நிரப்ப முடியாத ஒரு பகையையும் இடைவெளியையும் உருவாக்கியிருக்கிற நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதாளத்தில் வீழ்த்துவதற்கு காரணமாக இருந்திருக்கிற இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பை நீங்கள் கைவிட்டு ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு அது பற்றி நீங்கள் பேசுவதற்கு தயாரென்ற அறிவிப்பை நீங்கள் வெளியிட்டால் நாங்கள் அந்த பேச்சுகளிலே கலந்து கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விக்னேஸ்வரன் போன்ற தரப்புகளும் இந்த பேச்சுகளிலே கலந்து கொள்ளக்கூடாது, ஒட்டியாட்சிக்குட்பட்ட அடிப்படையில் பேச்சு நடைபெறுமாக இருந்தால் அதிலே கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லியும் வந்து நாங்கள் கோரியிருந்தோம். ஆனாலும் இந்தியாவினுடைய மற்றும் மேற்கு நாடுகளுடைய அழுத்தம் காரணமாக சீன சார்பு ராஜபக்சர்கள் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட பிற்பாடு இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளுடைய நலன்களை பேடுவதற்கு முழுமையாக ஒத்துழைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவை அந்த பதவியிலிருந்து வைத்து பாதுகாக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தமிழ் மக்களுடைய நலன்களை முற்றாக கைவிட்டு ரணில் விக்ரமசிங்கவனுடைய அந்த பேச்சுவார்த்தை ஏமாற்று நாடகத்திலே பங்கெடுக்குமாறு அவர்கள் வற்புறுத்தியதன் அடிப்படையிலே வந்து இவர்கள் போய் அந்த மேசையிலே அமர்ந்து அரசாங்கத்தை பிணையெடுக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபடத் தொடங்கினார்கள். அதன் அடிப்படையிலே அந்த அரசாங்கத்துக்கு தேவைப்படுகின்ற சர்வதேச நாணயத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய நிதி கிடைப்பதற்கான அந்த அங்கீகாரம் பெறப்பட்டதோடு இப்பொழுது முதல்கட்ட நிதியும் கிடைத்திருக்கின்றது. அந்த முதல்கட்ட நிதி பெற்றுக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ஐஎம்எஃப்க்கு வந்து இலங்கை அரசாங்கம் என்னென்ன நிபந்தனைகளுக்கு இணங்கியதோ அந்த நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக தனியே ரணில் விக்ரமசிங்க அந்த நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்துவதால் நாட்டு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அதை பொதுவாக பாராளுமன்றம் எடுத்த முடிவின் அடிப்படையிலே அது நடைமுறைப்படுத்தப்பட்டதான ஒரு தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக நாடாளுமன்றத்திலே ஒரு வாக்கெடுப்பை நடத்தியிருந்தார். அந்த விவாதமும் நடத்தி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தது. அந்த வாக்கெடுப்பிலே கூட்டமைப்பினரும் விக்னேஸ்வரனும் கலந்து கொண்டு எதிர்த்து வாக்களிக்காமல் அவர்கள் ஒழித்து கொண்டதன் மூலமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த சர்வதேச நாணய நிதியம் வழங்குகின்ற அந்த நிதியுதவிக்கு தங்களுடைய முழுமையான ஆதரவை வந்து அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். இவ்வாறு தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற பொழுது வந்து இப்பொழுது மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. வந்து 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. 12ஆம் தேதி இனப்பிரச்சினை தொடர்பான விடயம் 12ஆம் தேதி நடைபெறாமல் நேற்றைய தினம் 15ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு அதுவும் நடைபெற்றிருக்கின்றது. அந்த பேச்சுக்களுக்கு தமிழ் மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக கலந்து கொண்டு அவர்கள் அங்கே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தை முடிந்த பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக வந்து சுமந்திரன் ஊடகங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். தமிழ் மக்கள் விடுதலை தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாக விக்னேஸ்வரன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதை பொது வெளிப்படையாக பொது மக்கள் பார்க்கின்ற பொழுது சில வேளைகளில் ஏதோ விக்னேஸ்வரன் வந்து 13ஆம் தேதி இடத்துக்குள் இருப்பது போன்று
போன்றும் சுமந்திரன் ஒரு சமஸ்டி தீர்வுக்காக வந்து ஏதோ முயற்சி செய்வது போன்றும் அல்லது கூட்டமைப்பில் ஏனையவர்கள் அதற்காக முயற்சி செய்வது போன்றும் ஒரு 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 மாய தோற்றம் ஒன்று ஏற்படக்கூடும். ஆனால் இரண்டு பேருமே ஒட்டி ஆட்சிக்குள் நின்று கொண்டுதான் தீர்வு பற்றி பேசியிருக்கிறார்கள். விக்னேஸ்வரன் 13 திருத்த சட்டத்தை இருப்பது அது கொஞ்சம் சிக்கப்பட்டு இறுகப்பட்டு இருக்கிறபடியால் அந்த சிக்கல்களை எடுத்து அந்த இருக்கல்களை களைந்து அதை எப்படி முன்னகர்த்தி கொண்டு செல்லலாம் என்பது தொடர்பாக ஜனாதிபதிக்கு ஒரு ஆலோசனை கட்டுரை ஒன்று எழுதி கொண்டு போய் கொடுத்தாராம் என்றும் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் சுமந்திரன் காதிலே பூச்சிட்டுகின்றார். ஏற்கனவே சுமந்திரனும் சம்பந்தனும் சேர்ந்து 2016 ஆண்டிலே ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த பொழுது நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியிலே ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஒன்றை செய்திருக்கிறார்கள். அந்த புதிய அரசியலமைப்பானது வந்து வடகிழக்கு இணைப்பை கைவிட்டிருக்கிறது, சமஷ்டியை கைவிட்டிருக்கிறது, ஏக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, பௌத்தம் முதன்மை மதம் என்று சம்பந்தனுடைய கையொப்பத்தோடு வந்து அங்கே சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே தயாரிக்கப்பட்ட வரைவானது 18 ஆண்டு இறுதியிலே 19 ஆண்டு ஜனவரி மாதம் அது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டும் இருக்கிறது. அது முழுமையாக ஒரு ஒட்டி ஆட்சிக்குட்பட்டது. அது மிக தெளிவாக அது சமஷ்டியை நிராகரிக்கிறது, வடகிழக்கு இணைப்பை கைவிடுகிறது, ஏக்கிய ராஜ்ய என்பதை அது வலியுறுத்துகிறது, பௌத்தம் முதன்மை மதம் என்பதனை தமிழ் தரப்பும் இணங்கி ஒப்புக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஜாப்பை வந்து ஏற்கனவே தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சுமந்திரன் சொல்லுகிறார். ஆகவே இங்கே இவர்கள் நேற்று ரெண்டு பேரும் ஊடகங்களுக்கு சொல்லிய கருத்துக்கள் என்பது ரெண்டு பேரும் ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வு தொடர்பிலே தான் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு வந்து ஒரு மயக்கத்தை காட்டுகிறார்கள். இதை பார்க்கின்ற பொழுது இவர்கள் பேச்சுவார்த்தை என்ற பெயரிலே தமிழ் மக்களை ஏமாற்றி அந்த பேச்சுவார்த்தை மேசையில் உட்கார்ந்து கொண்டு அதில் உட்கார்வதன் மூலமாக இந்தியாவை மகிழ்ச்சிப்படுத்த முடியும். ஏனென்றால் இந்தியாவுக்கு வேண்டப்படுகின்ற இந்திய அமெரிக்க முகவரான ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சி அதிகாரத்திலே வைத்து பலப்படுத்துவதற்கு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதன் மூலம் வந்து இந்திய அந்த தரப்புகளுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்கின்ற அதே நேரத்திலே ஜனாதிபதியாக இருந்து கொண்டு சிங்கள மக்களால் அடியோடு நிராகரிக்கப்பட்ட ஒரு ஒட்டுமொத்தமாக சிங்கள மக்களால் துடைத்தெறியப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியிலே ஒரு ஆசனத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் தேசிய பட்டியல் ஆசனத்தில் கூட அந்த தேர்தல் முடிந்த கையோடு நாடாளுமன்றத்துக்கு வர முடியாமல் ஒரு ஆண்டு கழித்து வந்து மற்றவர்களை எல்லாம் அமர்த்தி குத்தி காலம் நீடிப்புக்கு பிற்பாடு வந்து தான் அந்த இடத்தை பிடித்து உள்ளே வந்து பின்கதவாலே ஜனாதிபதியாக வந்த ஒருவர் ஒருபொழுதும் தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பாக அக்கறை செலுத்தப் போவதில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இந்த அப்படி தெரிந்து கொண்டும் அவருக்கு ஒத்துழைப்பது என்பதற்குரிய காரணங்கள் இரண்டு இருக்கிறது. ஒன்று, அவர் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் வேண்டப்பட்ட ஒரு முகவராக இருக்கிறார். அவரை கொண்டு பலப்படுத்துவதன் மூலம் சீன முகவர்களான ராஜபக்ச குடும்பத்தை ஓரங்கட்டி இந்திய மேற்கு நலனை இங்கே பேணுவதற்கு இந்தியாவும் மேற்கும் வேண்டுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்வதன் மூலம் அவர்கள் எஜமான்களுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்கின்றார்கள். மறுபுறத்திலே இந்த பதவிக்காக ஆசைப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்கே அந்த பதவியிலே தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு அவர் அழைக்கின்ற பொழுது அந்த பேச்சுக்களில் கலந்து கொள்வதன் மூலம் அவருடைய கடாட்சத்தை பெற்று சலுகைகள் சுகபோகங்களை அனுபவித்துக் கொள்ள முடியும் என்பதற்காகவும் இவர்கள் இந்த பேச்சுகளிலே கலந்து கொண்டு தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு முற்படுகின்றார்களே தவிர தமிழ் மக்களுக்கு இதிலே எந்த நன்மையும் இல்லை. இவர்கள் இரண்டு பேருமே விக்னேஸ்வரன் 13 பற்றி 13 திருத்தங்களை செய்து அதாவது அதை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை நீக்குவது தொடர்பாக அவர் கட்டுரை எழுதி கொண்டு சென்றிருந்தாலும் சரி அல்லது புதிய அரசியல் அமைப்பு ஒன்று கொண்டுவரப்பட வேண்டும் என்று சொல்லி சுமந்திரன் சொல்வது என்பது ஏற்கனவே ரணிலோடு சேர்ந்து தயாரித்திருக்கிற ஒட்டி ஆட்சி வரவை கொண்டு வந்து சமஸ்தி என்ற பெயரிலே தமிழர்களுக்கு காதிலே பூச்சுட்டி நிறைவு செய்வதற்கு அவர்கள் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பிலே தமிழ் மக்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கின்றது. இவர்கள் எல்லோரும் இதெல்லாம் கூட்டு நாடகம். இங்கே விக்னேஸ்வரனுக்கும் சுமந்திரன் தரப்புக்கும் இடையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒரு மேசையில் இருந்து ரணில் கூட்டமைப்பு தரப்பு, விக்னேஸ்வரன் தரப்பு, இந்திய மேற்கு தரப்பு எல்லாம் திட்டமிட்டுத்தான் இந்த நாடகம் அரங்கேற்றப்படுகிறது. இதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரையிலே ஒற்றி ஆட்சிக்குட்பட்ட எந்தொரு தீர்வும் தமிழர்களுடைய இருப்பை பாதுகாக்கப் போவதில்லை. ஆகவே நாங்கள் ஒற்றி ஆட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வுக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தலைமைக்கு பின்னால் மக்கள் திரள்வதன் மூலமாக மட்டும்தான் அதை சாத்தியமாக்கிக் கொள்ள முடியும் என்பது என்னுடைய உறுதியான நிலைப்பாடு. 2016 ஆண்டில் ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து புதிய அரசியலமைப்பு உருவாக்குகிறோம் என்று சொல்லி தமிழ் மக்களுக்கு காதிலே பூசுத்தி தாங்கள் ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வரப்போகிறோம் என்பது மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டை காட்டி ஒரு அரசியலமைப்பு உருவாக்கத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த அரசியலமைப்பிலே மிக தெளிவாக ஒற்றி ஏக்கிய ராஜ்ய என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அதே நேரத்திலே வடகிழக்கு இணைப்பை கைவிடுவதற்கும் சமஷ்டியை கைவிடுவதற்கும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்தோடு
பௌத்த முதன்மை மதம் என்பது ஒப்பு எழுத்து மூலமாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவ்வாறான அடிப்படையிலே தயாரிக்கப்பட்ட அந்த ஏக்கிய ராஜ்ய வரைவை சுமந்திரன் அன்றைய காலகட்டத்திலே எஸ்டிஎஃபோடு திரிந்து வடகிழக்கெங்கும் கூட்டங்கள் வைத்து அதுக்குள் சமஷ்டி மறைந்திருக்கிறது என்று சொல்லி பூச்சாண்டி காட்டி தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு முயற்சி ஒன்றை செய்து கொண்டிருந்தார். இன்று ரணில் விக்ரமசிங்கே, ஆனால் அன்று தமிழ் மக்களுடைய ஒரு அதிர்ஷ்டம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பதவியிலிருந்து அகற்றப்பட்டு அங்கே தென்னிலங்கையில் ஒரு குழப்பம் ஒன்று ஏற்பட்ட காரணத்தினாலே அவர்களால் அன்று அந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து ஒப்பேற்ற முடியாத ஒரு சூழல் ஒன்று தோன்றியிருந்தது. இன்று மீண்டும் இந்த ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவது தொடர்பான ஒரு நாடகத்தை ஆடகத் தொடங்குகிறார். இந்த நாடகத்திலும் இப்பொழுது இந்த நாடகத்தை அரங்கேற்றுகின்ற பொழுது வந்து ரணில் விக்ரமசிங்கே சிங்கள மக்களால் முற்றாக நிராகரிக்கப்பட்டு ஒருவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வந்து ரணில் விக்ரமசிங்கே இவ்வளவு தூரம் இவரோடு சேர்ந்து இந்த நாடகத்திலே வெற்றிகரமாக தமிழ் மக்களை ஏமாற்ற முடியும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய விழிப்புணர்வு ஒன்று இருக்கின்றது. கடந்த காலங்களைப் போன்று இம்முறையும் வந்து புதிய அரசியலமைப்பு என்ற பெயரிலே ஒரு ஒட்டியாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து தமிழ் மக்கள் மீது திணிப்பதற்கு இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறப்போவதில்லை. அதை தமிழ் மக்கள் பாரிய அளவிலே விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் 13 திருத்தச் சட்டத்துக்குள் முடங்குகின்ற முயற்சிகளில் ஒன்றாக ஒரு புள்ளியிலே நின்று கொண்டு மக்களை திசை திருப்புவதற்காகத்தான் ஒருபுறத்தில் விக்ரேஸ்வரன் 13 நடைமுறைப்படுத்துவதற்கு கட்டுரை எழுதி கொண்டிருப்பதும் இவர் புதிய அரசியலமைப்பு தொடர்பாக பேசுவது என்பதும் ஏதோ தாங்கள் வேறு நிலைப்பாட்டில் இருக்கிறோம் என்று மக்களுக்கு ஒரு போக்கு காட்டி அந்த 13 தமிழர்களுடைய அரசியலை முடக்குவதற்கு எடுக்கின்ற முயற்சிகளுக்கு முழு அளவிலே வந்து மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சியாக மட்டும்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம்.